கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். ஒரு பிம்பமா காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்டருக்கும் அதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம்? என்ன தேவை சொல்லாத ப்ரோ? இதுலயும் நந்தினியும் பேர் இருக்கு, அதுலயும் நந்தினியும் பேர் இருக்குன்னா என்ன தேவை கனெக்ட் பண்றதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விஷயம் ஒரு நடக்காம இருந்துச்சுன்னா நல்லதுதான். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க, நல்லா படிச்சிருக்கு, நல்லபடியா வந்தா நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா இவனுங்க இதை சும்மா பண்ண மாட்டானுங்கல்ல. நமக்கு யாரோ ஒரு நம்பர் ஒரு பையன் ஃபேஸ்புக்ல இருந்து இந்த விஷயத்தை கொடுத்தாப்புல, இது பாத்துக்கங்க. என்னன்னா அந்த பாப்பாவுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஒரு 3 மாசத்துக்கு அமாவாசை பௌர்ணமி தெரியும்ல உங்களுக்கு, கேர்ஃபுல். நீ 1000 முறை சத்து சத்து திரும்ப வந்து அதை தடுக்க நினைச்சாலும் நானும் 1000 முறை திரும்ப திரும்ப வந்து அதை திருப்பி செய்ய வேண்டாம். And you know what? It will be a never ending story. It will be a never ending story. நீ 1000 முறை சத்து சத்து திரும்ப வந்து அதை தடுக்க நினைச்சாலும் நானும் 1000 முறை திரும்ப திரும்ப வந்து அதை திருப்பி செய்ய வேண்டாம். And you know what? It will be a never ending story. It will be a never ending story. இந்த மக்கள் யார் தெரியும்ல? நாங்க பிளான் பண்ற வாழ்க்கையை வாழ்ற பப்பட்ஸ், just பப்பட்ஸ், just பப்பட்ஸ், just பப்பட்ஸ். எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு உண்மையானது கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.